எல்லாருக்கும் வணக்கம். நான் ரூபோ சங்கர் பேசுகிறேன். இப்போ இந்த பதிவு வந்து கேட்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். அற்புதமான கலைஞன், என் கூட ஒரு 19 வருஷம் மேடையில் பகிர்ந்துக்கிட்ட ஒரு அற்புதமான கலைஞன், பயணித்த கலைஞன், தொலைக்காட்சியில் படங்களில் சின்னத்திரையில் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு கலைஞன், அன்பு நண்பன் வடிவேல் பாலாஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். வயசு 42 தான். இதனால் வீடியோ பதிவு கூட பண்ண முடியல, என்னால் பேசவும் முடியல. அந்த ஷாக்கிங் நியூஸை கேட்டதுக்கப்புறம் 8000 பேர் இருந்தாலும் ஒரே ஆள் மேடையில் எல்லாரோடையும் பேசி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்து மக்களை ஒரே ஆள் கட்டி போட்டு சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் வடிவேல் பாலாஜி. அதாவது மரணம் அப்படிங்கிறது இப்படிலாம் கூட வருமா அப்படிங்கிறத நண்பனுடைய சாவு வந்து பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த கலைஞனுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷரில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. அப்போ கூட போய் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துடுவார் நண்பா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க நம்ம நண்பர்கள். என் வீட்டில் என்எஸ்எஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அடுத்த 10 நாளில் இப்படி ஒரு செய்தி கேட்கும்போது என்னால் தாங்கவே முடியல. இந்த பதிவை பார்க்குறவங்களும் சரி, லைவாக சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான். அழகான குழந்தைகள் ரெண்டு, கிட்டத்தட்ட 10 நாளாக என்னுடைய நண்பன் போராடினான் வடிவேல் பாலாஜி. இப்போ அவனுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை எல்லோரும் பிரார்த்திப்போம். இந்த மாதிரி நேரத்தில் தான் கடவுள் மேலே கொஞ்சம் வெறுப்பும் வருது. நல்ல கலைஞனுக்கு கூட இப்படி கொடூரமான ஒரு சாவை கொடுக்குறதா இறைவா அப்படின்னு இருந்தாலும் அந்த ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கணும். எல்லாருக்குமே பிடித்த கலைஞன் நண்பன் வடிவேல் பாலாஜி. இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறதில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இது எல்லாருக்கும் போய் சேரணும் செய்தி. ஏன்னா அந்த கலைஞனுடைய பயணம் அப்படிப்பட்ட ஒரு பயணம், அதனால் எல்லாருக்கும் போய் சேரணுன்றக்காக இந்த பதிவு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்போம்.